நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாங்கத்தோடும் தேவனே உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தருடைய வசனத்தையும் சத்தியத்தையும் கவனிப்போம். ஆமென். பரிசுத்தர் 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 என தூதர் பாடும் துணி கேட்குதே. ரெண்டு ராஜாக்கள் 21 எசேக்கியா ராஜாவுடைய மகன் தான் மனாசே. மனாசே ராஜாவாகிற போது 12 இருந்தான். இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட அவனுடைய அவன் மரணமடைவான்னு சொன்னதுக்கப்புறம் ஜெபித்த போது கர்த்தராலே கூட்டி கொடுக்கப்பட்ட 15 காலகட்டத்தில் இவன் பிறந்திருக்கிறான் என்ற ஒரு குறிப்பை நாம் அறிய காண்கிறோம். சரி, 55 எருசலேமிலே அரசாண்டான், நீண்ட காலம் அரசாண்டுறான். அவன் தாயின் பெயர் எப்சிபால் அப்படின்னு பார்க்குறோம். இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். தன் தகப்பன் எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை இவன் திரும்ப கட்டியிருக்கிறான். அப்போன்னா ஏன் அது நடந்திருக்குன்னா, அவைகளை காத்து வந்த அந்த மேடைகளை காத்து வந்ததான சந்ததியினர் மனாசைய பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு குரூப்பு மேடைகளை காப்பாற்றிட்டே வந்திருக்காங்க. மேடைகளையும் பாகால் வணக்கத்தையும் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் ஆட்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க ராஜாவை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்க ராஜாவை அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ராஜாவை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ எந்தெந்த ராஜாக்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போனவங்க, அவர் பொல்லாப்பானது செய்கிறவங்களாக போயிட்டாங்க. எந்தெந்த ராஜாக்கள் ஆசாரியர்களோடு தீர்க்கதரிசிகளோடு இவங்களை தேவபக்தி உள்ளவர்களோடு உள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே போன ராஜாக்கள் எந்த விதமாக தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, அவபக்தி உள்ளவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போன ராஜாக்கள் அவபக்தியாக போனார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இவன் எந்த அளவுக்கு தேவனுடையதான கற்பனைகளுக்கு விரோதமாக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 என் நாமம் விளங்க பண்ணுவேன்னு என்று கர்த்தர் சொல்லி
குறித்த கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் அங்கே அருவறுப்பான பலிபீடங்களை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் ரெண்டு பிரகாரங்கள்லேயும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினானான். அவன் தன்னுடைய சொந்த குமாரனையே தீமிதிக்க பண்ணியிருக்கிறான், நாள் பார்த்துருக்கிறான், நிமித்தம் பார்த்துருக்கிறான், அஞ்சனம் பார்த்துருக்கிறான், குறி கேட்டிருக்கிறான். தயவுசெய்து எல்லாம் வேண்டாங்க, நாள் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு வேண்டாங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைன்ட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க, வாங்கி கட்டிக்காதீங்க, அவ்வளோதான். நல்ல நாள் கெட்ட நாள், அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், பட்சி சாஸ்திரம், பள்ளி சாஸ்திரம் வேண்டாங்க. நிமித்தம் பார்க்குறது, சகுனம் பார்க்குறது, அஞ்சனம் பார்க்குறவங்கள, செத்தவங்கள்ட்ட போய்க்கிற செத்தவங்கள்ட்ட அஞ்சனம் பார்க்குறது, செத்தவங்கள்ட்ட பேசுறது, இறந்து போன மக்களோடு கூட பேசுது, அவர்களுக்கு படசல் போடுறது, குறி சொல்கிறது, குறி சொல்கிறவங்களை கேட்குற குறி சொல்கிறவங்களத்தில் போகிறது வேண்டாங்க, வேண்டாம். இந்த பொல்லாப்பானதெல்லாம் மிகுதியாக அவன் செஞ்சான். அது மாத்திரம் இல்லை, தேவனோடு சாலமோனோடு கர்த்தர் தாவீதோடும் சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்தில் அவன் பண்ண தோப்பு விக்கிரகத்தை வச்சுருக்கிறான். அப்போ ஆலயத்தை ரொம்பவே அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அவன் ரொம்ப அலட்சியம் பண்ணிட்டான், அருவறுப்புகளால் நிரப்பிட்டான். இப்படிப்பட்ட நிலையில் தான் நியாயப்பிரமாணத்தை கர்த்த தாசனாகிய மோசே அவர்கள் கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்ய ஜாக்கிரதையாக இருந்தார்களேயானால், நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார், எச்சரிப்பு. ஆனால் இவர்கள் கேளாதே போனபடினால அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கலாம் அதிகமாக மனாசை செய்ய அவர்களை ஏவி விட்டபடினால கர்த்தர் என்ன செய்தாரா, பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, கேட்க போகிற யாவிட ரெண்டு காதிலும் துணித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் வரப்பண்ணுவேன் அப்படின்னு நடத்தின ஏழி குடும்பத்துக்கு விரோதமாக சாமுவேல் சின்ன சாமுவேலிடத்தை சொன்னது போல் எச்சரிப்பை போல இப்போ ஒரு எச்சரிப்பை மனாசைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எருசலேம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எச்சரிக்கிறார். பகைவர்கள் கையில் நான் அவர்களை ஒப்புக் கொடுப்பேங்கிறார். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் ரெண்டு மூணு வசனத்தை வாசிங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் உபாகமம் 31:17 வசனத்தை நான் வாசிக்க நாம் கேட்போம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைத்து அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் என்பார். அதேதான் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தில் 36-38 வசனங்களில் மூணு வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? உங்களில் உயிரோடு மீதியாக இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மன தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தம் கூட அவர்களை துரத்தும். பட்டயத்தை தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி உபாகமத்தின் புஸ்தகத்துல 28:48 இதே மாதிரியான வசனத்தை நாம பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் எதை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தவறென்று சுட்டி காட்டி வசங்க 28:48 சகலமும் உனக்கு குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்து மேலே போடுவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் அவங்க யாருக்கும் இரக்கம் பாராட்டாமல் செய்வாங்க. உன்னை தேசத்திலிருந்து நான் உன்னை கக்கி போடும், உன் தேசம் உன்னை கக்கி போடும், உன் தேசத்திலிருந்து நான் உன்னை அகற்றி போடுவேன் எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கத்த எச்சரித்தவைகளை இங்கே மறுபடி சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய அந்த நியாயப்பிரமாணத்தை இவர்கள் விட்டு விட்டார்கள். மனாசே 16 யூதாவை பாவம் செய்யப்படுன்னு அந்த பாவம் தவிர
அவன் எருசலேமின் நாலு மூளை வரையும் இரத்தப்படிகளால் நிரம்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினான். இந்த குற்றமில்லாத இரத்தம்னு சொல்லும்போது அது என்னென்னா நரபலி கொடுத்ததை காட்டுகிறது, கொலைகள், அப்புறம் கற்பழிப்புகள், தற்கொலைகள், அதன் பின்புதாக அங்கே பலவிதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், ஆமாம், பிறந்த குழந்தைகள் கொல்லப்படுதல், இப்படி ஒரு மிகுதியான குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதே. அவர் பின்னும் சொல்லப்பட்டிருக்கு, மனாசையின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாம் புஸ்தகத்தில் அளவோ எழுதியிருக்கிறது. அவன் கொஞ்சம் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினதையும் நாலாம் புஸ்தகம் படிக்கும்போது நம்ம படிப்போம். சரி, மனாசே கடைசி நாட்கள் நாலாம் புத்தகம் படிக்கும்போது இன்னும் கூடுதல் விவரங்களை நம்ம படிப்போம். அப்போ வரும்போது நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். மனாசே தன் பிதாக்களோடே நித்திரடைந்தான். அவன் ஊசாவின் தோட்டமாய் தன் அரமண தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாய ஆமோன் என்பவன் ராஜாவாகிறான். இந்த ஆமோன் ராஜாவாகும்போது 22 வயசு, 2 வருஷம்தான் எருசலேமில் அரசாண்டிருக்கிறான். யோத்பா ஊராளனாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அப்போ என்னன்னா, தாயை பொறுத்து தான் பிள்ளைகள் அமைகிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை அடுத்தடுத்து, ஆமாம், தாயினுடைய பெயரை குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். பொல்லாப்பானதை செய்தான், தன் தகப்பு நடந்த மனாசே நடந்த எல்லா வழியிலும் நடந்தான், மனாசே செய்த நரகலான விக்கிரங்களை அவன் சேவித்தான், கர்த்தரின் வழியில் நடக்காமல் தன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை முற்றிடுமாய் விட்டு விட்டான். அப்புறம் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலேயே கொண்டு போட்டான். அதனாலே தேசத்து ஜனங்கள் ராஜாவை ஆமானுக்கு ரொம்ப கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டுட்டு அவன் குமாரனாய் யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்குறான். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்களும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இவனும் ஊசாவின் தோட்டத்தோடு அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் இந்த ஆமோனின் குமாரனாகி யோசியா ராஜாவாகிறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை கம்ப்ளீட்டாக வார்த்தையை விட்டு விலகி போகும்போது தான் பாவங்கள் பெருகி விடுது. கர்த்தருடைய வசனம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய வசனம் மறக்கடிக்கப்பட்டு கர்த்தருடைய பலிபீடம் அமைன் ஸ்தோத்திரம் எண்ணமற்று போனது. கர்த்தருடைய வார்த்தைகள் எண்ணமற்று போயிடுச்சு. கர்த்தருடைய பலிபீடம் எண்ணமற்று போயிடுச்சு. கர்த்தருடைய பண்டிகைகள் எண்ணமற்று போயிடுச்சு. ஸ்தோத்திரம் தேவனுக்கு, தேவனுடையதான ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆமென் ஸ்தோத்திரம் கனவீனப்படுத்தப்பட்டார்கள். ஆகினால தேவன் அவர்களை பொல்லாப்புக்கு விட்டு விட்டார் என்பதை நாம் பார்க்குறோம். சரி, நாம் இதை கவனமாக இருந்து நாமும் வேத வசனத்தை கேட்டு எச்சரிப்படைவோமானால் இவ்விதமான ஆபத்துகளுக்கு தப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தல்வராக. இந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் அவர்களை உணர்த்துவிப்பதற்காக தீர்க்கதரிசிகளையும் வேத வசனங்களையும் அவர்களுக்கு அவ்வப்போது சுட்டி காட்டுகின்றதை பார்த்து கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 21வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்களில் 21வது அதிகாரம் எசேக்கியா ராஜாவுடையதான மகனாகிய மனாசியுடையதான காரியத்தை குறித்து இதில் பார்க்குறோம். எசேக்கியா ராஜா எவ்வளவு தேவனுக்கு பயந்து அவனுக்கு முன்னையும் அவனுக்கு பின்னையும் இப்படிப்பட்டதான மனுஷன் இல்லைன்ற அளவுக்கு விசுவாசத்துலேயும் தேவன் மேல் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையிலையும் எசேக்கியா ராஜாவை போல் ஒருவன் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவுடையதான மகனுடையதான வாழ்க்கையில் நடந்ததான காரியங்களை பார்த்தா ரொம்ப மிகவும் வேதனைக்குரியதான காரியம். இந்த காரியம் என்னென்னா, நேற்று நான் சொன்னது போல் மனாசே வந்து எப்போ பிறந்தான்னு சொல்லி சொன்னால், இவருக்கு 15 வருடங்களை தேவன் கூட்டி கொடுக்குறார். இவன் போய் அழுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு உத்தமமாய் நடந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுத உடனே ஆண்டவர் அவனுடையதான வாழ்க்கையை எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் 15 வருடத்தை கூட்டி கொடுத்துறார். அந்த 15 வருடத்தில் கூட்டி கொடுத்த பிறகு பிறந்ததான மகன்தான் இந்த மனாசேன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா 12வது வயதுலேயே அவர் என்ன செய்தார், ராஜாவாயிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டதான அந்த மனாசே தேவனுக்கு மிகவும் இதுவரையிலும் செய் எந்த ஒரு ராஜாக்களும் துணிந்து செய்யக்கூடாது அப்படிப்பட்டதான எல்லா எந்த இந்த தப்பு பண்ணக்கூடாதோ அத்தனை தப்பையும் துணிகரமாக செய்ததான
அந்த மனசியுடையதான காரியங்களில். அதனால் கத்தருடையதான கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது. கத்தர் அவர்கள் என்ன செய்தார், மிகவும் அவர்களை ஈனப்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார். அவங்க மிகவும் வேதனைக்கு உள்ளாக்க தக்கதான சூழ்நிலையை கத்தர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படின்னு அப்போ பாருங்கள், இன்றைக்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கி நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்று சொல்லி செய்ய போகிறோம். ஆண்டவரே, இதில் சங்கீதக்காரன் சொல்கிறார், தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த அடுத்த வசனமே சொல்லப்பட்டிருக்குது, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி. இன்றைக்கி இப்படிப்பட்டதான துணிகரமான பாவங்கள் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம்மை கவனமாக நம்மை பாதுகாத்து கொள்வோம். அதுவும் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்படிப்பட்டதான பாவங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். கிருபை மிறக்கும் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் மனாசே மற்றும் மனாசேயுடையதான குமாரன் ஆமோன் இந்த ரெண்டு ராஜாக்களும் கர்த்தாவே உமக்கு மிகவும் கோபம் உண்டாக்கி உண்மை மிகவும் கர்த்தா வேதனைப்படுத்திய கர்த்தா காரியங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா 21வது அதிகாரத்தில். அப்பா ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான எந்த ஒரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத படிக்கு தேவனே உண்மை கோபப்படுத்தாத படிக்கு கர்த்தாவே ஆமேன் அப்பா உண்மை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. எல்லா ஆமேன் விக்கிரக ஆராதனையை கர்த்தாவே அப்பா தேவனுடைய ஆலயத்திலேயே கொண்டு வந்து தேவனுடைய நாமம் விளங்குகிறதானே அந்த ஆலயத்திலேயே கொண்டு வந்து கர்த்தாவே வான சேனைகளுக்கு கர்த்தாவே அப்பா தூபம் காட்டுவதற்காக அப்பா பலிபடுத்தி கட்டினான்னு சொல்லி பார்க்குறோமே ராஜா. இவ்வளவு துணிகரமான காரியங்களை கர்த்தா உமக்கு கோபமுட்டாக்க வேண்டுமென்றே செய்தது போல கர்த்தாவை செய்து அதனால் அந்த தேசத்துக்கே பெரிய சாபத்தை வரவித்து கொண்டார் அப்பா. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நாங்கள் ஞானமாக இருக்கணும், உமக்கு பயந்து நடந்து உம்முடையதான அப்பா கிருபைக்கு காத்திருக்கவும் அப்பா உம்முடைய இரக்கத்துக்கு கெஞ்சவும் கிருபை தாரும். தேவனே எங்களை இப்படிப்பட்டதான துணிகரமான பாவத்துக்கு நீங்களாக்கி அருளும். எங்களை கர்த்தாவே அப்பா இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அந்த பெரும் பாதகத்துக்கு நாங்கள் அப்பா நீங்களாக இருப்போம் ஆண்டவரேன். அப்பா எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.